ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பட் ஸ்டுப்ளும் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான லேடி ஸ்பெஷல் டிப்ஸ் நம்ம எல்லாத்துக்கும் எந்த விதமான ட்ரெஸ் போட்டாலும் வெயிட்டாக தெரியுமா இல்லை நம்மளோட எப்படி சொல்கிறது ஹிப்பு வந்து பெருசாக இருக்குது அதே மாதிரி வயிறு பெருசாக இருக்குது அப்படின்னு யோசிப்போம் அதுக்காக நிறையா ஷேப்வேர்ஸ்லாம் கூட யூஸ் பண்ணியிருப்போம் பட் அதெல்லாம் விட உங்களுக்கு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் ரொம்பவே ஈஸியாக எல்லாத்துக்குமே கடையில் கிடைக்கக்கூடிய ஒரு ஷேப்வேர் தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி நீங்கள் நார்மலாக இருக்க ஷேப்வேரெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஃபோர் ஹவர்ஸில் அது வந்து என்ன சொல்கிறது சுருக்கம் வர ஆரம்பிக்கும் ரொம்ப கஷ்டம் கஷ்டமாக இருக்கும் போட்டிருக்கிறதே வந்து உங்களுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும் பட் இது பார்த்தீங்கன்னா நான் இன்ஸ்டாகிராமில் தான் வாங்கினேன் இதோட பேஜ் டீட்டெயில்ஸ்லாம் கட்டாயம் நான் டிஸ்கிரிப்ஷனில் கண்டுபிடிச்சிட்டு அப்லோட் பண்ணுறேன் ரொம்ப நாள் முன்னாடி வாங்கினேன் பட் நான் யூஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுக்கணும் ஸோ அது யூஸ் பண்ணிட்டு இருக்கிறதுலாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதனால தான் இது உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நீங்கள் சுடிதார் போடுறவங்களாக இருக்கட்டும் ஜீன்ஸ் எது மாதிரி நீங்கள் ட்ரெஸ் போடுறவங்களாக இருந்தாலும் ஓகே இது வந்து தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு இது சாஃப்டாகவும் இருக்கும் கிளாத் கிளாத் குவாலிட்டி பற்றி கூட நீங்கள் கவலைப்படுத்தியவெல்லாம் நல்லாயிருக்கும் இந்த பேண்டிஸ் பற்றி நான் சொல்லிடுறேன் இது எப்படின்னா நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பேண்டிஸ் மாதிரி தான் இருக்கும் இதில் மேலே வந்து கரெக்டாக நம்ம பெல்லி ரீஜனில் கரெக்டாக நம்ம பெல்லி ரீஜன் கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் இன்ச்சஸ்க்கு இந்த மாதிரி ஸ்ட்ராப் மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த ஸ்ட்ராப் வந்து என்ன பண்ணால் நம்மளோட வயிறு இடுப்பெல்லாம் வந்து வெளியில் வந்து பெருசாக எக்ஸ்போஸ் பண்ணி காட்டாது இது வந்து நீங்கள் நார்மலாக உங்களோட சைஸ் வந்து எக்ஸல் அப்படின்னா நீங்கள் டபுள் எக்ஸல் போங்க இப்போ டபுள் எக்ஸல்னால் ட்ரிபிள் எக்ஸ்எல் போகலாம் இந்த இடத்துல இந்த ஸ்ட்ராப் கொடுத்துருக்காங்க இல்லையா இது என்ன பண்ணுனா நம்ம நம்ம வயிறு இருக்க ரீஜன் இடுப்பு இருக்க ரீஜனை வந்து நல்லா ஃபிட்டாக காட்டும் இப்போ நீங்கள் நார்மலாக வந்து இந்த பேண்டி போடாமல் ஒரு இன்ஸ்கர்ட் மட்டும் போட்டு வந்து நீங்கள் சாரி போட்டிங்கன்னா சைடில் இருக்க இடுப்பு வயர்லாம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஆடுற மாதிரி இருக்கும் பட் இது வந்து அந்த மாதிரி இருக்காது இதோட ரேட்டும் இதில் இருக்குது நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு பீஸ் வந்து டூ ஹண்ட்ரடு நீங்கள் மூணு பீஸாக வாங்குறப்ப இன்னுமே ரேட்டு குறையும் இதில் சிக்ஸ் ஹண்ட்ரட் போட்டிருக்காங்க பட் நான் ஃபோர் ஃபிஃப்டி சம்திங்க்கு தான் வாங்கினேன் கிளாத் குவாலிட்டி அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது இது நல்லா ஸ்ட்ரெச் ஆகும் நீங்கள் எந்த விதமான சைஸ் அதாவது ஒரு எயிட்டி டு நைன்டி கேஜி இருக்கிறவங்க கூட ட்ரிபிள் எக்ஸல் வந்து சைஸ் இருக்குது நீங்கள் தாராளமாக அந்த சைஸ் வாங்கினா வந்து உங்கள் எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும் இப்போ நான் வந்து ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி கேஜினா எக்ஸலுக்கு முன்னாடி எல் சைஸ்லாம் இருக்குது நீங்கள் இது பண்ணிக்கலாம் இந்தளவு இந்த வர ஸ்ட்ராப் வந்து நம்மளோட வயரை வந்து சைடில் தள்ளிட்டு என்ன பண்ணால் ஃப்ளாட்டாக கட்டும் நீங்கள் ஒரு சுடிதாரே போட்டிருந்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அவ்வளோவா வந்து வெள்ளி இருக்க ரீஜனும் சரி நம்மளோட பட் ரீஜன்லாம் நல்லா டைட்டாக வந்து நமக்கு வந்து நல்லா டைட்டன் பண்ணி நம்மளோட ஹிப்பை ஒரு கரெக்டான ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்குறது தான் யூஸ்வலாக நம்ம பண்ணுற தப்போ வந்து நார்மலாக ஒரு இன்ஸ்கட் போடுவோம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்மளால் வந்து ஒரு என்ன சொல்கிறது நம்ம அதுக்கு மேலே ஒரு காட்டன் சாரியோ இல்லை பட்டு புடவெல்லாம் கட்டுறப்போ பார்த்திங்கன்னா வயர்லாம் வந்து ரொம்ப தொலை ஒரு மாதிரி ஃபிட்டாக இருக்காது பட் இந்த பேண்ட்டி போட்டு நீங்கள் காட்டன் சாரி சுடிதார் எது வேணாலும் போடலாம் சில்க் சாரி கூட போடலாம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் ஸ்ட்ரெக்சராக கிட்ட மெயினாக வந்து ஒரு டைட்டன் பண்ணி நல்ல ஸ்ட்ரெக்சராக காட்டும் அதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு இவ்வளோ தூரம் சொல்கிறேன் இந்த ப்ராடக்ட் வந்து டெஃபினட்டாக ஒரு யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட் நீங்கள் ஒரு ஃபோர் டு ஃபைவ் பீசஸ் இது மாதிரி வாங்கி வச்சுட்டு ஃபங்க்ஷன் டைமில் இல்லை ரெகுலராகவே கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்